वेलकम टू ईसी टू को इनकी वो मील मेकर ग्रेवी एपी पड़ेदन काटपर वे वील मेकर सुटेड़ मील मेकर वड़े वचर आना को मिगू को सीरक तूल मिगु तूल मुट रे ना इनकी कॉर्नफ्लोर एनफ्लोर नहीं अरसिमाकू सेकल अर कपल्व इतना कुछ मिक्स पड़ो கூட சால்ட்டோ சேர்த்து mix பண்ணிக்கோங்க கடாயில சிறிதளவு எண்ணெய் காய வச்சிட்டு சிறிதளவு எண்ணெய் காய வச்சிட்டு கடாயில இத போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு நல்லா செவக்க வறுக்கணும் नल्ला फ्राई पनो नल्ला फ्राई आई पाती इप्पो कलर तरी तनिया और बाउल वजकल अभी मीद नंब वरतेको இதுக்கு எண்ணெய் கூட அவ்வளவு செலவு இல்லங்க அந்த எண்ணெயிலே போட்டு போட்டு எடுத்துடலாம் மீதி இருக்குது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ மீதி கொஞ்சம் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அந்த எண்ணெயிலே நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் அதுலயே கிரேவிக்கு வெங்காயம் பொடியா கட் பண்ண வெங்காயம் தக்காளி இஞ்சி பொடியா நறுக்குனது இஞ்சி போட்டுடலாங்க அது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் वंगा कुछ नर ना फ्रै आईट पदक तक सेको वी तक सेटो सर उप सेकल ग्रेवि के उप सेल मिगा तू और टी स्पून गरम मसाला मंजल पड़ी पेपर तू को ना कलरी विटिटे सीधे तीर ऊतिकल நல்லா கொதிக்கிற அளவுக்கு அந்த கண்டென்சி வர வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் கொதிக்கிறதுக்கு இது அப்படியே ஒரு 5 मिनट्स அப்படியே கொதிக்க வச்சிரலாம் இப்போ பாத்தீங்களா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு நமக்கு எண்ணெய் தண்ணியா வருது பாத்தீங்களா அப்போ வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இந்த பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதுல இந்த ஃப்ரை பண்ணி வச்ச மீல் மேக்கரை
போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிரேவி கூட. ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.